பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி எழுச்சி வெளியிட்ட முக்கிய தகவல் வடவந்தமான் கடப்பரப்புகளுக்கு மேலாக குறைந்த அழுத்த பிரதேசம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்கட்சியின் தரித்த தரமான செயல்கள் ஸ்ரீலங்காவிற்குள் அச்சுறுத்தல் அல்ல என்கிறது அரசாங்கம் கவன இனமான சாரத்தியம் இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு பன்னிரண்டு குடும்பங்களை உடனடியாக வெளியேற்றுங்கள் அதிகாரிகளுக்கு மகிந்த அவசர உத்தரவு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரையான மாணவர்கள் தற்போது உள்ள சுகாதார வழிகாட்டுதலின் கீழ் பாடசாலைக்கு அழைக்கப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய பகுதி முறையில் மாணவர்கள் பாடசாலைக்கு அழைக்கப்படுவார்கள் என கல்வியமிச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார் ஒரு வகுப்பில் இருபதுக்கு குறைவான மாணவர்கள் இருந்தால் அவர்கள் தினசரி பாடசாலைகளுக்கு அழைக்கப்படுவார்கள் எனினும் நாற்பது வரையான மாணவர்கள் இருக்கும் வகுப்பிற்கு ஒரு நாள் ஒரு பகுதி மாணவர்களும் மறுநாள் அடுத்த பகுதி மாணவர்களும் அழைக்கப்படுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு வாரம் முழுவதும் ஒரு பகுதி மாணவர்களும் அடுத்த வாரம் முழுவதும் இரண்டாவது பகுதி மாணவர்களும் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய அழைக்கப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதியின் பின்னர் அறநறை பாடசாலைகள் ஆரம்பிக்கும் திகதி தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்து காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்றைய நாளிற்கான வானிலை பற்றிய அறிக்கையில் விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் வடக்கு மேல் சப்ரஹமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் அளவிலான மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கம் குறித்து மக்கள் போதிய முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அத்துடன் வடபகவான் கடற்பரப்புக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையை அண்டி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நவம்பர் பதினெட்டாம் தேதி தென்ந்திர பிரதேசத்தையும் அண்மையாக உள்ள வட தமிழ்நாட்டு கரையையும் கடக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டிற்கு கிழக்காக உள்ள ஆளும் கூடிய கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக எதிர்கால முன் அறிவிப்புகள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்குமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் காலியில் இருந்து மாத்தரையூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடையுடன் கூடிய பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் பாதுகாப்பு துறையினரால் மிகுந்த அர்ப்பணிப்புடன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கையால் மீண்டும் பெறவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமனு இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தின் போது பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் எதிர்க்கட்சியின் முட்டாள்தனமான செயல்கள் கொரோனா கொரோனா வைரஸ் பரவுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறியதுடன் இன்றைய போராட்டத்தை நடத்துவது குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்று மக்கள் வீதிக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளனர் என்றும் இது பெருமைப்பட வேண்டிய சாதனை அல்ல துணிச்சலான செயல் அல்ல என்றும் அமைச்சர் கூறினார் நவம்பரில் மீண்டும் கொரோனா நிலைமை வருவதை பொதுமக்களோ அரசாங்கமோ விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார் மக்களை பற்றி சிந்திக்கவும் மாறாக ஆட்சேபணிகளை எழுப்புவதற்கும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பயன்படுத்தவும் எதிர்க்கட்சிகளை ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார் சீன உரக்கப்பலால் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை எனவும் அக்கப்பலில் ஆயுதங்கள் அல்லது போதைப் பொருட்கள் காணப்படுவதாக இதுவரையில் எவ்வித தகவலும் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்பார்த்துள்ளமையின் காரணமாகவே சீன கப்பல் திரும்பி செல்லாமல் ஸ்ரீலங்காவை அண்மிட்டு நங்கூரமிட்டுள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும மற்றும் உதய கமன் பிலா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சீன ரசாயன உரக்கப்பல் பிரச்சனையால் ஸ்ரீலங்கா சீனாவிற்கு இடையில் எவ்வித ராஜதந்திர முரண்பாடும் ஏற்படாது இது தொடர்பில் விவசாய அமைச்சின் செயலாளர் மிகவும் தெளிவாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் எனினும் நாம் கடன் சான்று பத்திரத்தை விடுவித்துள்ளமையால் இவ்விடயத்தில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காணப்படுகின்றன இந்த சிக்கல்களுக்கான தீர்வு காணப்படும் வரை மாத்திரமே கப்பல் எமது கடற்பரப்பில் தரித்துள்ளதே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் கிடையாது குறித்த உரத்தினை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் புறப்போவதில்லை என்று விவசாயத்துறை அமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு ஆயுத கப்பல் இல்லை என்பதால் அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது என்றார் இதேவேளை அமைச்சர் உதய கமன் பிளவும் இந்த கப்பல் காரணமாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது எனவும் கப்பலுக்குள் ஆயுதங்கள் அல்லது போதைப்பொருள் உள்ளிட்டவை காணப்படுவதாக இதுவரையில் எவரும் தெரிவிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் சம்மாந்துறை காவல் நிலைய பிரிவுக்கு உட்பட்ட காரைதீவு பிரதேச மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மண்டு வீதி உடங்கா இரண்டு சம்மாந்துறையைச் சேர்ந்த அஷ்ரப் முகம்மது முனாஸ் வயது முப்பத்தி ஒன்று என்பவரை விபத்தில் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டொன்றில் பணிபுரிந்துவிட்டு அண்மையில் நாடு திரும்பியிருந்த இவரது மரணம் சம்மாந்துறை மக்களிடையே கவலையை உருவாக்கியுள்ளது குறித்த நபர் வேலை நிமித்தம் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளும் துவிச்சக்கர வண்டியும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் வாகனத்தை செலுத்தி வந்தவர்களின் கவனையினமே இந்த விபத்துக்கு காரணம் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் சடலம் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்மாந்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மழையுடனான சீரற்ற காலநிலையால் அபாய மண்டலங்களில் வசிக்கும் பன்னிரண்டாயிரம் குடும்பங்களை உடனடியாக அவ்விடங்களை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார் கடந்த வாரங்களில் பெய்த கனமழை வெள்ளம் மற்றும் நிலசரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இதன்போது பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் தொற்று நோயால் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுமார் முப்பத்து ஓராயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து பேரை முகாம்களில் அடைப்பதை விட அவர்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதினைந்தாயிரம் குடும்பங்கள் ஆபத்து வலயங்களில் வசிப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர்களில் மூவாயிரம் குடும்பங்கள் மட்டுமே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் எஞ்சியுள்ள பன்னிரண்டாயிரம் குடும்பங்களை உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்திருந்தார்